அத்தியாயம் 70. அல் மஆரிஜ். தகுதிகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸஅல ஸாயிலும் பிஅதாபின் வாகிஅ லில்காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ மின் அல்லாஹி தில் மஆரிஜ். தகுதிகள் உடைய அல்லாஹ்விடமிருந்து ஏக இறைவனை மறுப்போருக்கு நிகழக்கூடிய வேதனை குறித்து கேள்வி கேட்பவன் கேட்கிறான். அதை தடுப்பவன் யாரும் இல்லை. தஅருஜு அல் மலாயிகது வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. வானவர்களும் ரூஹும் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வர். فَاصْبِرْ صَبْرًا جَمِيلًا. எனவே அழகிய பொறுமையை கடைபிடிப்பீராக. إِنَّهُمْ يَرَوْنَهُ بَعِيدًا. அவர்கள் அதை தொலைவாக காண்கின்றனர். وَنَرَاهُ قَرِيبًا. நாமோ அருகில் உள்ளதாக காண்கிறோம். يَوْمَ تَكُونُ السَّمَاءُ كَالْمُهْلِ. அந்நாளில் வானம் உருகிய செம்பை போலாகும். وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ. மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போலாகும். وَلَا يَسْأَلُ حَمِيمٌ حَمِيمًا. எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான். يُبَصَّرُونَهُمْ يَوَدُّ الْمُجْرِمُ لَوْ يَفْتَدِي مِنْ عَذَابِ يَوْمِئِذٍ بِبَنِيهِ وَصَاحِبَتِهِ وَأَخِيهِ وَفَصِيلَتِهِ الَّتِي تُؤْوِيهِ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ. அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள். அந்நாளில் வேதனைக்கு ஈடாக தனது சந்ததிகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணையும் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான். கல்லா இன்னஹா லவா. அவ்வாறில்லை, அது பெரும் நெருப்பாகும். நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா. அது தோளை உரிக்கும். தத்உ மன் அதபர வதவல்லா வஜமஅ ஃஅவ்அ. பின்வாங்கி புறக்கணித்தவனையும் செல்வத்தை சேர்த்து பாதுகாத்தவனையும் அது அழைக்கும். இன்னல் இன்ஸான குலிக ஹலுஆ. மனிதன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டுள்ளான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ. அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகிறான். வஇதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ. அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் கொடுக்காமல் தடுப்பவனாக ஆகிறான். இல்லல் முஸல்லீன். தொழுகையாளிகளை தவிர. அல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் தாயிமூன். அவர்கள் தமது தொழுகையில் நிலைத்திருப்பார்கள். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கும். அவர்கள் தீர்ப்பு நாளை நம்புவார்கள். அவர்கள் தமது இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார்கள். إِنَّ عَذَابَ رَبِّهِمْ غَيْرُ مَأْمُونٍ. அவர்களின் இறைவனது வேதனை அச்சப்படத்தக்கதே. وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِظُونَ إِلَّا عَلَى أَزْوَاجِهِمْ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَإِنَّهُمْ غَيْرُ مَلُومِينَ. தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்கள் மீதே தவிர அவர்கள் தமது கற்புகளை காத்துக் கொள்வார்கள். அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டோர் அல்லர். அதாலிக்கஃபௌலாயிக ஹுமுல் ஆதூன்.
இதற்கு அப்பால் தேடுவோரே வரம்பு மீறியவர்கள். அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணுவார்கள். அவர்கள் தமது சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள். அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள். أُولَئِكَ فِي جَنَّاتٍ مُكْرَمُونَ அவர்களே சொர்க்கச் சோலைகளில் மரியாதை செய்யப்படுபவர்கள். فَمَا لِلَّذِينَ كَفَرُوا قِبَلَكَ مُهْطِعِينَ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ عِزِينَ முகம்மதே, நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது? வலப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் உமக்கு முன்னே சுற்றி வருகின்றனர். அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் இன்பமான சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவதை விரும்புகிறானா? அது நடக்காது. அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து அவர்களை நாம் படைத்தோம். கிழக்குகளுக்கும் மேற்குகளுக்கும் உரிய இறைவன் மேல் ஆணையிடுகிறேன், அவர்களை விட சிறந்தோரை பகரமாக்கிட நாம் ஆற்றலுடையவர்கள். நாம் தோற்போர் அல்லர். அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்கள் வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கி கிடக்க விட்டு விடுவீராக. يَوْمَ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ سِرَاعًا كَأَنَّهُمْ إِلَى نُصُبٍ يُوفِضُونَ பலிபீடங்களை நோக்கி விரைந்து செல்பவர்களைப் போல் அந்நாளில் அவர்கள் மண்ணறைகளிலிருந்து வேகமாக வெளியேறுவார்கள். قَاشِعَةً أَبْصَارُهُمْ تَرْهَقُهُمْ ذِلَّةٌ ذَلِكَ الْيَوْمُ الَّذِي كَانُوا يُوعَدُونَ அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும், இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இதுவே அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாள்.